ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிம் தமிழ் டிவிடபிள். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த மான்ஸ்டர் சைக்கோ சீரீஸோட 5th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். போன சாப்டர் பயங்கரமாக இருந்திருக்கும், நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சாப்டரும் சூப்பராக இருக்க போது. நீங்கள் போன 4 சாப்டர் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டாகவே இருக்குது, பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இதை பாருங்கள். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நம்ம ஸ்ட்ரைட்டாக சீரீஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து மூச்சரைக்க ஒரு காலேஜுக்கு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா, குடுகுடுன்னு ஓடி வரா. இப்போ கிளாஸில் வந்து அந்த பொண்ணோட கிளாஸில் காமிச்சாங்கன்னா கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, வாத்தியம் பானை எடுத்துக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணு குடுகுடுன்னு ஓடி வருது. இப்போ வந்து அந்த வாத்தியம் சொல்கிறான், என்னம்மா லேட் ஆகிடுச்சு, பீஸா டெலிவரி பண்ணிட்டு வர லேட் ஆகிடுச்சு போல், சரி நீ பார்ட் டைம் ஜாப் பார்க்குற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நான் சொல்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, உன்னை உட்கார விட்டுறேன் அப்படின்றான். உடனே அந்த பொண்ணு வந்து மூச்சு வாங்கிட்டு, ஓகே சார் சொல்லுங்கள் சார் இருந்து இவரும் கேள்வி கேட்குறாரு. அந்த பொண்ணு கரெக்டாக ப்ரில்லியண்ட்டாக பதில் சொல்லிடுது, அந்த கிளாஸில் யாரையாவது பதில் சொல்ல மாட்டான், அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லிடுது. ஓகேம்மா எனக்கு தெரியும் நீ பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு, சரி வந்து உட்காரு அப்படி சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸரும் சொல்கிறாரு. அந்த பொண்ணை இப்போ காமிக்கிறாங்க, அந்த பொண்ணோட பேர் வந்து நீனா. இப்போ காலேஜ் முடியுது, ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் பேசிட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எழுப்பா டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு எங்கே போகிறான்னா ஜூடோ கிளாஸ் போகிறான். அது ஒரு மார்ஷியல் ஆர்ட்டு, அது வந்து கற்றுக்கிட்டு இப்போ உடனே என்ன பண்ணுறான்னா பீஸா டெலிவரி பண்ண போகிறான். அப்படி பீஸா டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது மாதிரி என்ன பண்ணுறான்னா வழியில் வந்து மூணு சின்ன பசங்களை பார்க்குறா, மூணு பேருமே காஸ்ட்யூம் போட்டு இது மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரிலாம் அட்டன் பண்ணுறாங்க. இவ்வளோ இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கம் இருக்க பொண்ணு, இது மாதிரி நிறையா கற்றுக்கிட்டு இது மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மாகிட்ட பேசிக்கிட்டே, அப்பா இது மாதிரி நான் வந்து ரோட்டில் போகும்போது பீஸா டெலிவரி போகும்போது சின்ன பசங்களாம் காஸ்ட்யூம் போட்டு போகிறத பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் சின்ன வயசில் இது மாதிரி போட்டேண்ணா அப்படி சொல்லிட்டு இது மாதிரி கேட்குறா அவங்க அப்பா அம்மாக்கிட்ட. அவங்க அப்பா அம்மாவும் இதை மாதிரி தயங்கிக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, போட்டிருக்கம்மா இல்லை அது மாதிரிலாம் போட்டிருக்கே அப்படி சொல்லிட்டு அவர் சின்ன வயசு போட்டோலாம் காமிக்கிறாங்க. அதில் போட்டிருக்கா ஹீரோயின் காஸ்ட்யூமு, அந்த நீனான்ற பொண்ணு அந்த காஸ்ட்யூம் போட்டிருக்கா. ஆனால் அவளுக்கு சின்ன வயசில் எதுவுமே ஞாபகம் இல்லை. சரிம்மா நான் போட்டிருக்கேன்னு இதை பார்த்தா தான் தெரியுது, எனக்கு சைல்டுஹுட் எதுவுமே ஞாபகம் இல்லை, சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் ரூமுக்கு போகிறா. அவள் ரூமுக்கு போய்ட்டு மாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்த்தா அவள் லேப்டாப், அவளோட கம்ப்யூட்டரில் அதிகமாக மெயில் வந்துக்கிட்டே இருக்கும் பசங்கக்கிட்டேருந்து, ஏன்னா அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு மெயில் அதை அவள் கண்டுக்க மாட்டாள், ஆனால் ஒரே ஒரு மெயில் மட்டும் வருது, அதில் வந்து கவிதை பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ என்ன சூப்பராக இருக்குது இந்த கவிதை, இது இந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. இப்போ வந்து அடுத்த நாள் காலில் இவ வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டை மீட் பண்ண போகிறான். இவளுக்கு சின்ன வயசுலேயே எதையோ பார்த்து பயந்த மாதிரி ஒரு நினைவு இருக்குது நீனாக்கு. ஸோ அதை போக்குறதுக்காக சைக்காட்டிஸ்ட்டை போய்ட்டு தினைக்கும் மீட் பண்ணுவா போல். இதே மாதிரி சைக்காட்டிஸ்ட்டை பேசுகிறா, உடனே சைக்காட்டிஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீ நார்மலாக தான் இருக்க, இப்போதைக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நீ நார்மலாக இருக்க, உனக்கு இது மாதிரி ஏதாச்சும் கனவு வருதா, அதே மாதிரி நீ சின்ன வயசில் ஏதோ மாஸ்டர் வருது பின்னாடி துரத்துது எதுவும் இருக்க வந்துக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு கனவு சொல்லிட்டு இருந்தே அது மாதிரி எச்சமாக வருதாம்மா இப்போ அப்படி சொல்லிட்டு இந்த சைக்காலஜிஸ்ட் கேட்குறாரு. இல்லை சார் இப்போலாம் அது மாதிரி வரதில்லை சார் அப்படின்னு. ஓகேம்மா நீ நார்மலாக தான் இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பலாம் அப்படி சொல்கிறாரு. உடனே இவரும் ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்றா. உடனே அந்த டாக்டர் வந்து அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஏதோ மிஸ்ட்ரி இருக்குமோ அவன் பின்னாடி, நீ எதையோ மறைக்கிற அப்படி சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி ஏதோ இமெயில் வந்துச்சுப்பா அது என்னன்னு தெரில, நீங்கள் ஏதாச்சும் அனுப்பிச்சிங்களா அப்படி கேட்கும்போது, இல்லை நாங்கள் யாருமே அது மாதிரிலாம் அனுப்பலை அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ வந்து கிளாஸ் தான் காமிக்கிறாங்க, அந்த பொண்ணு அந்த சாரோட கிளாஸை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிளாஸ் வந்து சார் வந்து ஒரு லெசன் எடுக்கிறார் கிளாஸில், இந்த மாதிரி ஒரு பழைய இதில் வந்து நிறைய ஒரு ஃபேமிலி வந்து கொலை செய்யப்பட்டுச்சு, அங்கே வந்து ஒரு கொடூரமான கொலை நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு அந்த சார் வந்து ஒரு ஃபேமிலி பற்றின ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாரு, இது மாதிரி என்னம்மா சொல்கிறியாம்மா அப்படின்னோடனே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆரம்பிக்குது, நீனாக்கு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறான். உடனே மயக்கம் போட்டுறான் அங்கேயே. இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இது பண்ணிட்டு, என்னாச்சு ஏன் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னே, இல்லை இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி கொலை பண்ணுற இதெல்லாம் கேட்டோடனே ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறா. அப்படிங்கிறது கட் பண்ணி என்ன காமிக்கிறாங்கன்னா, யாரோ வந்து அந்த கொலை நடந்துச்சு பார்த்திங்களா, இப்போ வயசான தம்பதிகள்லாம் கொலை செய்யப்பட்டாங்களே அதை பற்றி யாரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த வயசான தம்பதிகள்லாம் யார் பையனாக இருந்தா அப்படி சொல்லிட்டு அவங்களோட பேரை விசாரிக்கிறாங்க. அந்த எல்லாருமே பொதுவாக சொல்கிற பேர் வந்து மைக்கேல். இவரும் சரி மைக்கேல் யார் அப்படி சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வராரு. ஆனால் யார் இதை பற்றி விசாரிக்கிறாங்கன்னா காமிக்கல, மைக்கேல் யார் விசாரிச்சுட்டு வராங்க. எல்லாருமே மைக்கேல பற்றி சொல்கிறாங்க, நல்ல பையன் தான், 12 வயசு பையன் இது மாதிரி இருந்தான், அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த பையன் என்னன்னு தெரில அப்படி சொல்லிட்டு இது மாதிரி சொல்லிட்டு வராங்க. இப்போ யார் விசாரிக்கிறான்னா நம்ம டென்மா தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் போகிறதில்ல போல், பல வருஷம் ஆகி 2 வருஷம் ஆகி போச்சு திருப்பியும், இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் போகிறதில்ல போல் அப்படியே விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஒரு பெரிய வீட்டுக்கு போய்ட்டு விசாரிக்கிறாரு, அங்கே போய்ட்டு அவங்க வந்து சரியாக பதில் சொல்ல மாட்டுறாங்க.
இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, மே இவர் சரி யார் பதில் சொல்லலை இல்லையா, சரி அவங்க தங்கச்சி பற்றியாச்சும் சொல்லுங்கன்னு. அந்த அம்மா இல்லைங்க எனக்கு பையனை பற்றி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளே போயிடுது. உடனே இப்போ வந்து கிளம்புறாரு. இப்போ கிளம்பும் போது அந்த வீட்டு மேலே வந்து ஒரு வயசானவர் வந்து, தம்பி எனக்கு தெரியும்ப்பா வாப்பா மேலே வந்து ஒரு டீ சாப்பிட்டே பேசுவோம் அப்படின்ட்டு தாத்தா கூப்பிட்றாரு. இப்போ இவரும் மேலே போகிறாரு. இப்போ மேலே போனோடனே இந்த டென்மாவை குறைச்சி பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்து அந்த பையனுக்கு நல்லாவே தெரியும்ப்பா, அவன் பேர் வந்து ஃப்ரான்ஸ் அப்படி சொல்கிறாரு. இப்போ டென்மா ஒன்றுமே புரியல, என்னடா ஃப்ரான்ஸா அப்படின்ட்டு. உடனே தாத்தா இல்லைப்பா அது அவன் உண்மையான பேர் கிடையாதுப்பா, என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. உடனே ஆமாம் சார் எனக்கு புரியுது, அவனோட உண்மையான பேர் ஏன் யார்ட்டி சொல்ல மாட்டான் தெரியல அப்படின்னு. உடனே இப்போ அவர் வந்து சொல்கிறார் அந்த பையனை பற்றி, அவர் நல்ல பையன்தான், நல்லா படிக்கிற பையன், அவனுக்கு வந்து ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜ் சரளமாக தெரியும், நான் தான் சொல்லி கொடுத்தேன். அவன் வந்து இந்த வீட்டில் இருக்கும்போது என் கூட தான் அதிகமாக வந்துட்டு போவான், நல்லா பேசுவான், நல்லா பழகுவான், அதுவும் இல்லாமல் உன்னை பற்றி சொல்லியிருக்கான்ப்பா. உங்களுக்கு புரியுதா கைஸ், இப்போ வந்து இந்த பையனுக்கு புல்லட்லாம் ஷார்ட் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கான். யாரை பற்றி சொல்கிறானா, ஜோஹானதை பற்றி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம டென்மா. இப்போ புல்லட்லாம் பாஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கான், இந்த வீட்டில் வந்து தங்கியிருக்கான் ஒரு 12 வயசில். இப்போ வந்து தாத்தா எல்லாம் சொல்லியிருப்பான் போல் அந்த டென்மாவை பற்றி, நம்ம டாக்டர் டென்மாவை பற்றி. இது மாதிரி டென்மா அவனை பற்றி தான் சொல்லியிருக்காருப்பா, இந்த மாதிரி அவருக்கு நீ தான் ஒரு பேரண்ட்டு மாதிரியா, ஏன்னா அவனோட உயிரை நீ தான் காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த பையனை பற்றி சொல்லணுன்னா, ஒரு மிஸ்டீரியஸான பையன், துரு துருன்னு இருப்பான், ஆனால் அவனுக்கு வந்து கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னோடனே டென்மா என்ன மாதிரி கதையை சார் கேட்பான் அப்படின்னோடனே, என்னோடய வார் பற்றின கடம் கதையை பற்றி கேட்பான், என்னோடய நான் வந்து ஆர்மி ஆஃபீஸராக இருந்தேன், நான் வந்து போர்லாம் செஞ்சுருப்பேன் பார்த்தீங்களா, அந்த கதையை நான் கேட்பான் சார். அவன் வந்து அந்த மாதிரி ஒரு பையன். அதுவும் இல்லாமல் அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பான். இப்போ மற்றவங்க பயப்படுறது அவனுக்கு பிடிக்கும், மற்றவங்க ஒரு எப்படி சொல்கிறது அழுகிறதோ ஒரு பயப்படுறதோ அவனுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி கொலை சம்மந்தப்பட்ட இதுதான் கேட்குறான் அவன் கதையை தான். அவன் எப்படி சார் அவனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்மா கேட்கும்போது, சார் அவனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பற்றி சொல்லணும்னா, தாத்தா சொல்கிறாரு அந்த அவனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா, கண்ணு நல்லா விரிஞ்சி பிரைட்டாகி ரொம்ப நல்லா சிரிப்பான் சார் அவன், சிரிச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன் அந்த கொடூரமான கதைகளை கேட்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம டென்மா கிட்டே அந்த வயசானவன் சொல்கிறாரு. உடனே டென்மா வந்து எப்படி சார் அவன் எப்படி சார் இப்படி கரெக்டாக சொல்கிறேங்கன்னொடனே, எனக்கு தெரில சார் ஒரு இது தான் ஒரு கணிப்பு தான், சரி அவன் எப்படி சார் பார்க்க எப்படி சார் இருப்பான் அப்படின்னோடனே, சார் எனக்கு கண்ணே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வயசானவர் சொல்கிறாரு. இப்போ தான் தென்மா புரியுது, அந்த வயசானவர் கண்ணே தெரியாது, ஆனால் எப்படி சிரித்தார், எப்படி அந்த பையன் சிரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லியிருக்காருன்னா, தெரியல நம்ம பக்கத்தில் இருக்கவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு அந்த ஒரு ரியாக்ஷன்லேயே. அப்போனா அந்த அளவுக்கு அந்த பையன் கொடூரமாக இருந்திருக்கான். இந்த மாதிரி சொல்கிறாரு, அந்த பையன் அந்த அளவுக்கு இருப்பான் சார் பயங்கரமாக தான், நானே சொன்னேன் பையன் எப்படி இருப்பாள்லாம் தெரியாது, ஆனால் அந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அப்படி சொன்னோடனே, சார் அந்த பொண்ணை தான் சார் நான் தேடிட்டு இருந்தேன், அவன் எங்கே சார் இருக்கா, சார் அவள் வந்து இப்போ வந்து ஹைடில்பர்க்குன்ற ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கா சார் அப்படி சொல்லிட்டு, 20 வயசான என் தங்கச்சி என்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொன்னான், இப்போதைக்கு அவன் அங்கே தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லிடுறாரு. இப்போ டென்மா அடிச்சு பிடிச்சி கிளம்பிடுறாரு அங்கேருந்து. இப்போ வந்து நீனாவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. இப்போ நீனாவுக்கு வந்து இன்னொரு மெசேஜ் வருது, நான் வந்து உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீனாக்கு ஒன்றுமே புரியல, இப்போ வந்து அந்த மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்கிற அது மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ அந்த பொண்ணுங்க என்ன சொல்கிறான்னா, ஓ அப்போனா உன் காதலன் எவனோ வந்து உன்னை 20 வயசு ஆயிடுச்சு போல, உன்னை கூட்டிகிட்டு போகிற லவ் பண்ணுற அப்படி சொல்லிட்டு இதை பிரின்சஸ் மாதிரி பேசுகிறான் போல் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சொல்லுது. இப்போ அந்த நீனாக்கு ஒன்றுமே புரியல, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே. இப்போ நீனாக்கு ஒரு மாதிரி லவ் இது வருது. இப்போ வந்து நீனாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என் கிளாஸில் ஒரு பையன் இருக்கான் வந்து உன்னை பார்த்துட்டே தான் இருப்பான், ஒருவேளை அவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க சொல்லுதுங்க. இப்போ அடுத்த நாள் வந்து அந்த பையனை மீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இப்போ நீனா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த பையனுக்கு, இந்த பொண்ணுங்க அவன் வருவான் சொல்லிட்டு போயிடுதுங்க. இப்போ வந்து அந்த பையன் வரான், அந்த பையன் வந்து ஹாயின்றான் பேசுகிறான், பார்த்தா நார்மலாக தான் இருக்கான், இவளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரிப்பா ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் பின்னாடி பார்த்தா யார் இருக்கானா, ஜோஹான் இருக்கான். அப்படியே இப்போ ஜோஹானை பார்த்த உடனே நீனாக்கு ஒன்றுமே புரியல, தலை சுற்றுது, நீனாக்கு இவன் யாருன்னு சம்மந்தமே புரியல, ஏன்னா நீ இவளோட பேர் வந்து வேறு, அவனோட தங்கச்சி பேர் வந்து வேறு. இந்த நீனாக்கு ஒன்றுமே புரியல, நீனாக்கு அப்படியே மயக்கம் வருது, அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. ஜோஹானும் அங்கேருந்து கிளம்பிடுறான், அவ்வளோதான். அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இப்போ அடுத்த எபிசோடு ஆரம்பிக்குது. இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம டென்மா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் இருக்குது பார்த்திங்களா, ஒரு நியூஸ் ஆஃபீஸ் நியூஸ் ஆர்டிக்கல் எழுதுகிற ஆஃபீஸு, அங்கே போகிறாரு. அங்கே போய்ட்டு ஒரு ஆளை பிடிக்கிறாரு, அவர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏன்னா எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆள் போல், வேலை வேலைன்றிருக்காள், இவருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது. உடனே நம்ம டென்மா போய்ட்டு, சார் இது மாதிரி நான் வந்து ஒரு டாக்டராக இருந்தேன், அப்போ வந்து சின்ன வயசில் ட்வின் சிஸ்டர் பிரதர்ஸ்க்கு வந்து நான் வந்து வைத்தியம் பார்த்தேன், அதில் வந்து அந்த பையன் வந்து ரொம்ப மோசமான கொலையாளி சார், எங்கள் ஊர்லேயே 2 வயசான தம்பதிகளை கொலை பண்ணிட்டு வந்திருக்கான், இங்கே 12 வருஷத்தில் 12 வயசில் அவன் அங்கேருந்து கொலை பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டான்,
அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த பொண்ணு ஒரு தனியாக ஒரு வீட்டில் வந்து அவன் சேர்ந்துருக்கணும் அந்த பொண்ணு அந்த பையனும். அந்த பொண்ணு அங்கேயே இருக்கட்டும், 20 வயசாக வரட்டும் அங்கேயே இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த வயசான தம்பதிங்கிட்ட அவங்க விட்டு அவன் விட்டுட்டு இவன் மட்டும் அப்படியே காணாமல் போன மாதிரி நடிச்சிருக்கணும் சார், கண்டிப்பாக இது மாதிரி நடந்திருக்கணும் சார். சார் அவனை பற்றி நான் கண்டுபிடிச்சாகணும், இப்போ அந்த பொண்ணோட வீட்டோட அட்ரஸ் கண்டுபிடிச்சாகணும். அவன் வந்து 20 வயசில் அவன் அக்கா தங்கச்சி கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த 20 வயசில் அவன் கூட்டிகிட்டு போகும்போது அந்த வயசான தம்பதிகளும் அவன் கொலை பண்ணிடுவோம் சொல்லியிருக்கான் சார். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னாடியே அவனை அட்ரஸை கண்டுபிடிச்சாகணும் சார், அந்த பேரண்ட்ஸோட வீட்டு அட்ரஸ்ஸு, அப்போ தான் காப்பாற்ற முடியும் அப்படின்றான். உடனே இந்த ஆள் வந்து என்ன நல்லா கதை சொல்கிறப்பா, ஆனால் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. சார் ப்ளீஸ் நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் இந்த ஒரு தாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னும்போது இவருக்கும் சரி வாயா அப்படி சொல்லிட்டு பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு விட்றாரு. இங்கே பார்த்துக்க இங்கே அந்த பையனுக்கு ஏதாச்சும் கிட்னாப், ஏன்னா இப்போ வந்து அந்த பையன் வந்து 12 வயசில் அந்த வயசான தம்பதி வீட்டுக்கு வந்திருப்பாள்ல, இப்போ தொலைஞ்சிருந்தானா அந்த தம்பதிங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி அந்த பையன் தொலைஞ்சி போயிட்டான், டின் சிஸ்டர் பையன் தொலைஞ்சி போயிட்டான் அப்படி சொல்லிட்டு அட்ரஸ் அவங்க கொடுத்துருப்பாங்களா. ஸோ இது மாதிரி இந்த இடம் இருக்குப்பா, இந்த நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கல் இருந்தால் பார்த்துக்க, மிஸ்ஸிங் அட்ரஸ் இருந்தால் கண்டுபிடிச்சிக்க அப்படி சொல்லிட்டு டென்மா அவங்க விட்டு போயிடறாரு. நம்ம டென்மாவும் விடிய விடிய உட்காந்து நியூஸ் பேப்பர் புரட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம நீனாவோட காலேஜ் தான் காமிக்கிறாங்க, வந்து அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க இல்லைப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த பையன் ஒன்றும் அந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதலையா, ஒன்று வந்து இது மாதிரி நான் கூட்டிகிட்டு போகிறேன்லாம் சொல்லலையா, அந்த பையன் கிடையாது அப்படி சொல்லிடுறாங்க. நீனாக்கும் சரிப்பா ஓகேப்பா நான் எழுது. இப்போ வந்து அவள் சைக்காலஜிஸ்ட் மீட் பண்ணுறா, இது மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தேன் அவனை பார்த்தோன்னே மயக்கம் வந்துடுச்சு என்ன அறியா அப்படி அப்படின்னும் போது சரி அந்த பையன் எப்படி இருந்தான் பார்க்க அப்படின்னோடனே இவன் திருப்பி நீனா நாமக்கு பற்றி பார்க்குறான். அப்போ திருப்பி நீனா பயோட ஆரம்பிக்கிறான். உடனே அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து சரி ஒன்றும் இல்லைம்மா நடக்கிறது தான், ஒன்றும் பயந்துகிட்டு இருக்காத, நீ இப்போதைக்கு ரெஸ்டடு கொஞ்சம் விளையாடு போயிட்டு ஜாலியாக வெளியே சுற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டுறாரு. இப்போ வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா நம்ம டென்மா காமிக்கிறாங்க. டென்மா வந்து என்ன பண்ணுறாருனா ராத்திரி ஃபுல்லாக தேடி அங்கேயே தூங்கிடுறாரு, பசி மயக்கத்தில் மயங்கிடுறாரு. நம்ம அந்த நியூஸ் ரிப்போர்ட் இருக்கார்ல என்னடா தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் காலையிலே கூட்டு போய்ட்டு சாப்பாடு வாங்கிறாரு. அப்படியே பேசுகிறாரு அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர், அவர் வாழ்க்கையை பார்த்து பேசுகிறார், நான் வேலை வேலைன்றதால என் பொண்டாட்டி விட்டு போயிட்டா அப்படி சொல்லிட்டு சிகரெட் அடிச்சுட்டு பேசுகிறாரு. நம்ம டென்மா வந்து நீங்கள் சிகரெட் அடிச்சு நிறுத்துங்க, ஒய்ஃப் கிட்டே போய் பேசுங்க கண்டிப்பாக வருவாங்க, வேலை வேலைன்னு இருக்காதிங்க வீட்டுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு டென்மா சொல்கிறாரு. இவருக்கு டென்மா சொல்கிறது கொஞ்சம் பிடிக்குது, நீ சரி என் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகாதப்பா சரி ஓகே நீ நல்லா சாப்பிடு அப்படி சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடறாங்க. இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த நியூஸ் ஆர்டிக்கலை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு வந்து நீனா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே இப்போ வந்து நீனாக்கு கம்ப்யூட்டரில் மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஏடில்பர்க் கேஸ்டில் ஹேடில்பர்க் அரைமுறைக்கு இன்றைக்கி நீ 7 மணிக்கு வா அப்படி சொல்லிட்டு, ராத்திரி 7 மணிக்கு வா அப்படி சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆள் மெசேஜ் பண்ணுறாங்க. யாருனா அந்த லவ் லெட்டர்லாம் லவ் வேர்ட்லாம் அமைச்சாலும் அதே இதில் தான் மெசேஜ் வருது. இவனும் சரி நம்ம நீ மீட் பண்ணணும் சொல்லிட்டு இவ்வளோ முடிவெடுத்துறா. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பிறந்த நாள், இன்றைக்கி தான் உங்களுக்கு 20 வயசு ஆக போகுது. ஸோ ஜோஹான் வந்து தான் மெசேஜ் அனுப்பா, நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு நீனான்றது வந்து அவளோட உண்மையான பேர் வந்து ஆனா, யாருன்னா ஜோஹானோட தங்கச்சி. இது மாதிரி ஜோஹான் தான் மெசேஜ் பண்ணுறான் வர வைக்க போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சைடு நம்ம டென்மாவும் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் தேடிக்கிட்டுதான் பார்த்தீங்களா, ஒரு வழியாக நியூஸ் ரிப்போர்ட்டர் கண்டுபிடிச்சார், இங்கே பாருறா அந்த மிஸ்ஸிங் லெட்ரு, சரி இந்த தான் அட்ரஸ் இருக்குது அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஜோஹானோட மிஸ்ஸிங் லெட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே டென்மாவும் அந்த ரிப்போர்ட்டரும் கிளம்பிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து அந்த யார் அந்த தம்பதிங்க இருக்காங்கள்ல அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி சொல்லிடலாமா ஆனாக்கிட்ட நம்ம தான் தத்தெடுத்து தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு சொல்லிடலாமா அப்படி சொல்லிட்டு அந்த வயசான தம்பி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கன்ஃபார்மே ஆகிடுச்சு இவன் வந்து ஜோஹானோட தங்கச்சி சொல்லிவிட்டு இப்போ வந்து நீனாகிட்ட சொல்லிடலாமா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணி நீனா வந்து கால் பண்ணுறான் அம்மா அப்பாட்ட, அப்பா நான் இன்றைக்கி வந்து 7 மணிக்கெலாம் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன், மீட் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன்ப்பா டக்குன்னு அப்படின்றாங்க. உடனே அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க சரிம்மா டக்குன்னு வந்து உனக்கு அம்மா கேக்கெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஸோ வந்துடு அப்படின்றாங்க. இப்போ வந்து நீனாவும் அந்த கேஸ்டல் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம டென்மா இருக்கார் இல்லையா, டென்மாவும் ரிப்போர்ட்டரும் கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக அங்கே போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு இந்த சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி இந்த பையன் ஜோஹான்ற பையங்க தான் மிஸ் ஆகிருக்கான், அவனை பார்த்து தெரியுமானோடனே அந்த வீட்டில் இருக்கவங்க பயந்துட்டு கதவை சாத்திடுறாங்க. இப்போ வந்து நம்ம டென்மா சொல்கிறார் சார் கதவு தருங்க, நான் வந்து சின்ன வயசில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பார்த்துருக்கேன், அவங்க வந்து 12 வயசில் உங்கள் வீட்டில் வந்து வந்திருக்காங்க ரெண்டு பேரும், அதில் வந்து உங்கள் பையன் மட்டும் மிஸ் ஆகிட்டான், அந்த பொண்ணு மட்டும் இருக்கா, அந்த பையன் மோசமானவன் சார் ரொம்ப கொடூரமானவன், அவன் வந்து ரொம்ப ஒரு சைக்கோத்தனமானவன், கண்டிப்பாக உங்களை வந்து கொல்ல வருவான், கண்டிப்பாக உங்கள் பொண்ணையும் கொல்ல வருவான், ப்ளீஸ் அவன் சொல்கிறது கேளுங்கன்னு அவங்க கதவை தந்துடுறாங்க. இந்த மாதிரி சார் உங்கள் பொண்ணு எங்கே போயிருக்கானோடனே சார் அவள் கேஸ்டில் போயிருக்கா சார், இங்கே யாரோ வர சொன்னாங்க சொல்லிட்டு போயிருக்கா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு டென்மாக் ஷாக் ஆகிடுது. சார் அப்படின்னா அவனாக தான் இருக்கும், உங்கள் கார் சாவி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் ஒரு கார் சாவி வாங்கி கிளம்புறாரு டென்மாங்க. இப்போ வந்து ரிப்போர்ட்டர் வந்து அங்கேயே இருக்காரு, இது மாதிரி டென்மாட்ட சொல்கிறார் நான் இங்கே இருக்கேன் அதெல்லாம் போலீஸ் கால் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. நான் அந்த ரிப்போர்ட்டர் அங்கேயே இருக்காரு. இப்போ போலீஸ் கால் பண்ணாலும் ஃபோன் எடுத்தால் லைன் போகலை,
கட்டாக இருக்குது, யாரோ ஒயர் கட் பண்ணி விட்ருக்காங்க. இவர் அப்படியே இப்போ ரிப்போர்ட்டர் வந்து அந்த ஃபேமிலி கூட இருக்கார். இப்போ வந்து நம்ம 10 கார் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்காரு அந்த கேஷியல்கிட்ட. நம்ம நீனா இருக்க இடத்துக்கு, நீனால ஆனா ஆனானே மட்டும் பேரை மாற்றிப்போம், ஏன்னா தங்கச்சி இந்த வயசுலேயே பேனாக இருக்க இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி 7 ஆயிடுச்சு, அவன் வரமாட்டான் போல கிளம்புனா பின்னாடி ஒருத்தன் வந்து புதர் வெட்டர் வந்து போகக்கூடாது, அவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, போயிடாதீங்க போயிடாதீங்கன்னு ஒருத்தன் அப்படியே ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான். இப்போ பயந்துட்டு ஆனா வந்து ஓடி வராங்க. இப்போ வந்து திடீர்னு நடுவில் வந்து ஆனா அப்படின்ட்டு யாரோ கத்துறாங்க. பார்த்தா நம்ம 10 அங்கே வந்துடுறாரு. அவன் பின்னாடி ஓடி விடுறாங்களா, புதர் கட் பண்ணுறான். அவன் பார்த்துட்டு இது மாதிரி, ஏய் நீ யார்றா, இங்கே இன்டர்ஃபியர் ஆகாதரா அப்படின்ட்டு அவன் வந்து 10 கொல்ல வரான் அந்த கத்திரிக்கோள் எடுத்து. இப்போ வந்து நம்ம ஆள் தான் யார், ஆனாக்கு தான் ஜூடோ தெரியல, மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிட்டு வந்தானே, போட்டு பொழந்து இது மாதிரி டையை வச்சு கட்டிடுறாங்க அவனை. இந்த மாதிரி 10 சொல்கிறாங்க, யார் சார் நீங்கள் ஒன்று எதுக்கு என்ன ஆனான்றீங்கன்னா சொல்கிறம்மா அப்படின்ட்டு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வந்து நம்ம காரில் வந்து நம்ம தென்மா வந்து சொல்கிறாரு, நீயும் உன் பேர் ஆனா, உனக்கு ஒரு தம்பி இருக்கா, அவன் பேர் ஜோஹான், உங்கள் ரெண்டு பேருக்கு நான் தான் ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்த்துருக்கேன், என்னோடய பேர் வந்து 10 போ போ எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரில் போயிட்டே இருக்காங்க. யாரோடனா அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க, அந்த பொண்ணோட வீட்டுக்கு. இப்போ வந்து கட் பண்ணி அந்த ஒருத்தன் கட்டி போட்டு வந்தாங்கள அவனை காமிக்கிறாங்க. அவன் பின்னாடி அவனும் நடந்து வரான், அப்படியே ஸ்லோவாக நடந்து வரான். இந்த கட்டி போட்டுருந்தான் பார்த்தீங்கன்னா அது புதர் வெட்டுறான், அவன் பஸ் பார்த்து பயப்படுறான். அப்படியே இப்போ வந்து அந்த ஆனாவோட வீட்டை காமிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோடு 2 முடியுது. அவ்வளோதான் கைஸ், இதோட 2 இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போக போக இப்போ இனிமேட்டு அந்த தம்பதிங்களுக்கு என்னாச்சு, என ரிப்போர்ட்டராக அந்த வீட்டில் இருக்கான், தம்பதிங்களுக்கு என்னாச்சு, இப்போ புதரவெட்டு நானே அவனை கொலை பண்ணுறவாங்க, கொலை பண்ணுறவாங்க கண்டிப்பாக அவனை, அவனுக்கு என்னாச்சு, இப்போ 10 ஆனாவும் சேஃபாக வீட்டுக்கு போனாங்களா, இனிமேட்டு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு இனிமேல் தான் காமிக்க போகிறாங்க. ஸோ அடுத்து நாளைக்கு வந்து பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, பேர் ஸ்டோரி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த அனிமி சூடு பிடிக்கும். ஓகேங்களா, டாட்டா, பை பை.